கோலாகலம் படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. பட் அதற்கு முன்னாடி நன்றியுரை வழங்க இயக்குனர் தயாரிப்பாளர் திரு பி ஜி சுரேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வான் காற்றே, வட்டமிடும் சுழல் காற்றே, போர்பரவர் தோள்களிலே தவழ்ந்தாடும் எழில் நகையே, தங்கணிகர் பாவலரை ஒன்று சேர்த்து சங்கம் பல கண்டவளே, சுற்றி வரும் சூழ்ச்சிகளை சுற்றறிக்கும் சூரியனாய் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்றுரைத்த நக்கீன நாவினில் நின்றவளே, என் ஊரோடும் உயிரோடும் ஒன்றாக கலந்தவளே, அன்னை தமிழ் மகளே, உன்னை வணங்குகிறேன். வணக்கம். எழுச்சி மிகு இந்த மாலை நேர கோலாகலம் படத்திற்கு இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு விழாவிற்கு இங்கு வந்து அமர்ந்திருக்கும் என் மரியாதைக்குரிய தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் என் மரியாதைக்குரிய கே ஆர் ஐயா அவர்களே, கே ஆர் ஐயா அவர்களிடம் நான் இரண்டு முறை எங்கள் படத்திற்கு இந்த மாதிரி நீங்க தலைமை தாங்க வரணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்க போய் இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட இன்ட்ரொடியூஸ் ஆகி அவர் என்னை அழைத்து என்னையும் மதித்து உட்கார வைத்து அன்போடு நான் வந்து விடுகிறேன் தம்பி சென்று வா என்று ஆதரவு கரம் நல்கிய கே ஆர் அவர்களே, இங்கு முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் சிகரம் அன்பின் வடிவம் மனித நேயமிக்க பண்பாளர் பாசம் மிகுந்தவர், அவரை நான் நாடி சென்றபோது எப்படி தம்பி ஒரே நேரத்தில் கதை திரைக்கதை இயக்கம் தயாரிப்பு ஆடியோ நீங்க பண்றீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு நான் விளக்கம் அளித்தேன். அவர் என்னை பாராட்டினார். அவர் இன்றைய தினம் இங்கு முன்னிலையை வகித்து அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் நான் நன்றியை சொல்லி ஐயா அவர்களே மற்றும் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற என்னை தயவு செய்து எல்லோரும் கொஞ்சோண்டு அமைதி காத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னையும் திரையுலகில் ஒரு சின்ன கேரக்டரா சீரியல்ல ஒரு 22-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து எனக்கு சோறு போட்டு அவங்க வீட்டிலேயே ஒரு 30 நாள் 2 மாசத்துக்கு மேல ஆதரவு கரம் நீட்டி எனக்கு அவர் தந்தையா ஆசானா குருவா அவரும் சரி அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபும் சரி அப்படிப்பட்ட எனது திரையுலக என்னுடைய ஆசான் ஐயா வியட்நாமிடு சுந்தரம் அவர்களே, இங்கு இசை தட்டு வெளியிட வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய என் பாசமிகு தம்பி, ஏனென்று கேட்டால் நிச்சயமா அவர் என்னோட 10, 12, 15 வயசு கூட கம்மியா தான் இருப்பாரு. அவரு ஞானவேல் சாரை போய் நான் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறேன். நான் வந்து ஞானவேல் சாரு ரொம்ப பெருசா இருப்பாரு அவர் வந்து அப்படின்னு நான் ஒரு பய நிலையில தான் அவரை போய் அப்ரோச் பண்ணேன். அண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு. எனக்கு அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ணா என்னென்ன செய்யணும் அப்படின்னாரு. அண்ணா இந்த மாதிரிண்ணே அப்படின்னோடனே எனக்கு அவ்வளோ அன்பா ஞானவேல் சார் வந்து உண்மையிலே ஐ மஸ்ட் தேங்க். நான் வந்து டப்பிங்கில் வந்து சூர்யா சார்ட்ட ஒரு 4-5 வாட்டி பேசி மிஸ் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன். அவரும் சரி அவர் அவருக்கும் இவரும் தலைச்சவர் இல்லைன்ற மாதிரி அவ்வளோ அன்பா என்னட்ட வந்து உண்மையிலே எனக்கு ஒரு தம்பி இருந்தா இப்படி ஒரு தம்பி இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அப்படி வந்து என்னோட அவர் பாசமா அவர் எவ்வளோ டென்ஷன்ல இருப்பார்ன்றது எனக்கு தெரியும். எங்கேயாவது மீட்டிங்ல அவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருக்கு அவருக்கு. ஃபோன் பண்ண அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்போது எனக்கு உண்மையிலே அவரை இசைத்தட்டு வெளியிட வந்திருக்கும் சார் மிஸ்டர் ஞானவேல் சார் அவர்களே, இசைத்தட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற விக்ரமன் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்துட்டு பேசிட்டு அர்ஜென்டா போயிட்டாரு. அவர் வந்து எனக்கும் அவரை போய் சந்திக்கும் போதும் சரி உண்மையிலே சொல்லணும் டைரக்டர் யூனியன்ல அவங்களும் என்ன ரிசீவ் பண்ணி ரொம்ப ஒரு ஒரு கண் தாய் உள்ளத்தோட வந்து எனக்கும் என்னுடைய சக நண்பருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் வர ஒண்ணுமே கிடையாது. அதை ரொம்ப சிம்பிளா வந்து இப்படிப்பா உண்மையிலே வந்து விக்ரமன் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சார் அவரை பத்தி நான் சொல்லணும்னா அவர் வந்தாரு உடனே ஓகே தம்பி நோ ப்ராப்ளம் கோ ஹெட் நீங்க இன்விடேஷனே கொடுக்க வராதிங்க நீங்க போய் வேலையை பாருங்கன்னாரு அவர் ஆர்கே செல்வமணி சார் அவர்களே.
இங்கு ட்ரெய்லர் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் டிஜி தியாகராஜன் சார், அவரையும் நான் போய் அப்ரோச் பண்ணோன்னு என்னட்ட பாசம்மா அன்பா உடனே வந்து பேரு நீங்க போட்டுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கும் நான் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிறப்பு விருந்தினரா இங்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சேகர் சார், சுபாஷ் சந்திரபோஸ் சார், சிவா சார். சிவா சார் வந்து நேத்து அவர்கிட்ட போன்ல தொலைபேசியில நான் தொடர்பு கொள்ளும் போது இந்த பிரச்சனையை பத்தி சொல்லும் போது கூட உடனே வந்து எங்க ஹீரோயின் மேட்ரு உடனே அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு தயாரிப்பாளர் கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, யூ கோ ஹெட் அப்படின்னாரு. அவருக்கும் சரி, மரியாதைக்குரிய ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, உங்கள் அனைவரையும் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மரியாதைக்குரிய முரளி சார் மற்றும் இங்கே சீஃப் டெக்னீஷியன்ஸ் செல்வராஜ் சார், பரணி சார், விவேகா சார், இவர்கள் அனைவரையும் நான் இந்த நல்ல நேரத்தில் வருக வருக என வரவேற்று கூட்டுணர்ந்து மேல் பரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்கின்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாத வீரத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் அது இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி தான் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களையும் நான் வருக வருக என வரவேற்று நான் இந்த படத்தின் தயாரிப்பாளர் டைரக்டர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கோலாகலம் படத்தை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த கோலாகலம் படத்தை வந்து நான் வந்து முதல் முதலாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களின் சமாதியில் தான் நான் வைத்து பூஜை செய்தேன். பூஜை போட்டு விட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு 10 பிலிம் கேனை வாங்கிட்டு அவர் சமாதியில போய் வச்சு வணங்கிட்டு சூடத்தை கொளுத்திட்டு நேரா அதை கொண்டு வந்து பிஜேபியில வச்சு ஆக்ஷன். அந்த அதுதான் இந்த ஏழை ஏழை பயலை நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது. நான் கோயிலுக்கு செல்லவில்லை, நான் வந்து பூஜை அதெல்லாம் கிடையாது, அவர்கிட்ட போன வச்ச. ஏன்னா அவரோட பாட்டு பாட்டு நான் வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதுல ஆரம்பிச்சு கடைசி நாள் ஷூட்டிங் முடியறும் போதும் உடனே நான் வந்து அந்த பிலிம் ரோலை கொண்டு போய் அவர் சமாதியில வச்சு நன்றி சொல்லி இன்னைக்கு இந்த அளவு வந்து இந்த படத்துக்கு யூஸ் சான்றிதழ் கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா நாங்கள் வந்து அவருக்கு நான் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இந்த கோலாகலம் திரைப்படத்தை பொறுத்தளவில் இங்கு எனக்கு நான் கதை திரைக்கதை இயக்கம் தயாரிப்பு பொறுப்பை ஏற்று நான் செவ்வனையை நடத்தி கொண்டிருந்தாலும் எனக்கு வாய்த்திருக்கின்ற அனைத்து டெக்னீஷியன்களுமே உண்மையிலேயே கடின உழைப்பு திறமைசாலிகள். இந்த படத்திற்கு வசனம் திரு கணிராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார். நான் உண்மையிலே சொல்லுகிறேன், மனம் திறந்து சொல்லுகிறேன், கணிராஜ் அவர்களுக்கு இந்த படத்திற்கு பிறகு ஒரு பெரிய திருப்பு முனை வசனத்திற்கே கிடைக்கும். ஒரு சில ஷாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா வசனம் அமைஞ்சிருக்கு. இதை நான் வந்து ஒரு திறமசாலிய நம்ம ஏத்துதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி கேமரா பொறுத்தளவில் செல்வராஜ் சார் இளைஞன் குடுகுடுன்னு தூக்கிட்டு ஓடுவாரு. அவரு வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல், வினை வலிமை செய்ய போற செயலோட வலிமை என்ன, தன் வலிமை தன்னுடைய வலிமை என்ன, துணை வழி நமக்கு துணையா வர்றவங்க எல்லாம் யார் யாரு, மாற்றான் வழி எதிரியோட வலிமை யாரு, அப்படி அதை யோசித்து அந்த செயலை செஞ்சினா நீ ஜெயிச்சலான்றது வள்ளுவன் வாக்கு. அது மாதிரிதான் நான் என்னுடைய வலிமை என்ன, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வச்சுட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்றதுலாம் நான் ஆரம்பத்திலிருந்தே தெல்ல தெளிவா இருந்தேன். அது மாதிரிதான் செல்வராஜ் சார் எனக்கு அமைஞ்சாரு, பரணி சார் அமைஞ்சாரு. பரணி சாரை நான் நைஸா திருச்சிக்கு இல்ல இல்ல நான் இங்க பண்றேன் இல்ல இல்ல முடியாது, என்னால சுவிட்சர்லாந்து கூட்டு போக முடியாது, ஆனா திருச்சிக்கு கூட்டு போக முடியும். அங்க உங்களுக்கு உட்காந்து நான் பெரிய பெரிய சுவிட்சர்லாந்துல போய் நான் ரூம் போட்டு தர முடியாது, ஆனா திருச்சியில உங்களை கூட்டு போய் வச்சு நான் அன்பு பாசத்தோட உங்களை கவனிச்சுக்க முடியும், உங்க சிந்தனையில இருந்து நல்ல மெட்டுக்கள் வரட்டும் அப்படின்னு அவர் சொல்லும் போதே நான் வந்து நான் கடவுளையும் நான் அவரையும் எம்ஜிஆரையும் நினைச்சிட்டு உட்காந்துக்குவேன், மைண்டை டிஸ்டர்ப் பண்ண அண்ணா புடினா இதான் இதை புடினா இந்த சாங் எனக்கு வேணும்னா என்ன கட்டு அடுத்து இந்த மாதிரி சொல்லும் போது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 6 மணி நேரத்துல நாங்க வந்து 6 டியூனை நாங்க செலக்ட் பண்ணோம். அதுல 4 டியூன் இந்த படத்துல நாங்க இது பண்ணிருக்கோம். பரணி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அதே மாதிரி விவேகா சார், இன்னும் சொல்ல போனா நிறைய சொல்லிட்டே போலாம்.
எடிட்டருக்கும் ஆர்ட் டைரக்டர் இங்க உள்ள எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா அப்பப்ப சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஊடங்கள் இதெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை வருவதும் போவதும் இயற்கையா. உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் இந்த நல்ல நேரத்தில் இந்த கோலாகலம் படத்தை இயக்கி தயாரித்தவன் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் நான் உங்கள் பாத மலர்களில் தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமெனம் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு இன்ப திருநாளாகும் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.